நீ கத்தாமல் இருந்தால் உனக்கு எலிக்கறியை சமைத்து, முதல் முதலில் ஒரு ஆந்தை எலிக்கறியை சமைத்து வெண் சோற்றோடு கலந்து கொஞ்சம் நெய்யும் அதில் ஊற்றி நன்றாக பிசைந்து உனக்கு உண்ண கொடுப்பேன் என சொல்லுகிறாள் என்றாள். ஆந்தை எலிதான் சாப்பிடும் என்று நாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புரிந்து வைத்திருக்கிறோம் என்று பொருள். ஆமாம், எலிதான் ஆந்தைகள் சாப்பிடும்னு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நற்றினை பாடலில் எலியின் பெருக்கம் அவ்வளவு இருக்கு. எலிக்கிறியே சமைத்து ஆந்தைக்கு தர வேண்டும் என்றால் ஒரு ஜோடி எலியை நீங்கள் விட்டு வைத்தால், ஒரு ஜோடி எலியை விட்டு வைத்தால் அது ஒரே ஆண்டில் 900 எலிகளாக பெறுகிறோம். 900 எலிகளாக பெறுகிறோம். பிறகு எலிகளுக்கு என்னெல்லாம் நிலத்தில் விளைகிறதோ அவையெல்லாம் எலிகளே சாப்பிட்டு விடும். இப்போ எலிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஆந்தைகளை வைத்திருக்கிறது, எலிகளை கட்டுப்படுத்துவதற்கு இயற்கை பாம்புகளை வைத்திருக்கிறது, வேறு வகையான பறவைகளை வைத்திருக்கிறது. இயற்கை எதெல்லாம் பெருகிறதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு மற்ற உயிர்களையும் வைத்திருக்கிறது என்று இயற்கையின் நுட்பங்களை நற்றினை பாடலில் பார்க்கலாம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இப்படி பெருகிற ஒரு எலியை எதற்காக இயற்கை படைத்திருக்க வேண்டும்? ஒரு கேள்வி வருதல்ல. எலிகளை பாம்புகள் ஆந்தைகள் மற்ற பறவைகள் எல்லாம் அழிக்கும் அளவுக்கு இவ்வளவு பெருகிற எலியை ஏன் இயற்கை படைத்ததென்றால், எலி இல்லாமல் வேளாண் தொழில் இல்லை. எலி வலை தோண்டுவதன் மூலம் சூரிய ஒளியை பயிரின் வேருக்கு கொண்டு போகிறது. எலி வலை தோண்டுவதன் மூலம் நீரை வேருக்கு கொண்டு போகிறது. எலி இல்லாமல் பயிர் தொழில் செய்ய முடியாது என்பதால் இயற்கை எலிகளை படித்திருக்கிறது. எலிகளின் இனப்பெருக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கு மற்ற உயிரினங்களையும் படைத்திருக்கிறது என்று காதல் வருகிற நேரத்தில் காதலன் வருவதற்குள் நமக்கு ஒரு பாடம் நடத்தி போய் விடுகிறாள் நற்றினை பெண் என்பதுதான் இலக்கியத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உள்ளபடியே சொல்லிக் கொள்கிறேன்.